வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேலையிலே உள்ள ப்ளவுஸு நமக்கு தேவைப்படலைன்னு சொல்லிட்டு தைக்காமல் வச்சுருக்கோம்ல, அதை வச்சு யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக அழகான ஃப்ராக் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதில் வந்து ஒரு நெட்டு கிளாத்தில் உள்ள ப்ளவுஸ் துணி எடுத்திருக்கேன், இன்னொன்று கிரேப் சில்கில் இருக்கிற ஒரு ப்ளவுஸ் துணி எடுத்துருக்கிறேன், இன்னொரு துணி வந்து சுடிதாரில் வேஸ்ட்டு கிளாத்து, சுடிதார் கட் பண்ணதில் சைடில் ஒதுங்கின துணியை எடுத்துருக்குறேன். இந்த மூணையும் வச்சு ஒரு அழகான ஃப்ராக் எப்படி தைக்கிறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஒயிட் கலரில் ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன், இதை நாலாக மடிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க நாலாக மடிச்சிருக்கிறேன். இப்போ இதோட ஹைட் வந்து 7 இன்ச் வைக்கிறேன், எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, பேக் சைடு பீஸில் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன், எந்த சைடுன்னா கழுத்து பக்கமாக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இப்போது அகலம் வந்து 5.5 இன்ச் வைக்கிறேன், எக்ஸ்ட்ரா தையலுக்காக அங்கிட்டு பிரிச்சு விட்ற மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, உள் கழுத்து அகலம் வந்து 2 இன்ச் வைக்கிறேன், ஷோல்டர் அளவும் 2 இன்ச் வச்சுக்கிறேன், ஆம்கோல் அளவு 3.5 இன்ச் வைக்கிறேன், இந்த அகலம் வந்து 5.5. இப்போ முன் கழுத்து உயரம் 3 இன்ச் வைக்கிறேன், வளைவாக கோடு போட்டுக்கோங்க கழுத்துலையும் ஆம்லையும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன், மேலே இருக்கிற ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் கழுத்து வெட்டுங்க, ஏன்னா ஃப்ரண்ட் பீஸில் மட்டும்தான் 3 இன்ச் வரும் கழுத்தளவு. பின் கழுத்தோட உயரம் 1.5 இன்ச் வச்சுக்கிறேன், 1.5 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அதை வந்து அப்படியே மடித்து விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இது ஜிப்பு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பேக் சைட் பீஸில் மட்டும், இது ஃப்ரண்ட் பீஸு இது பேக் பீஸ். இப்போ இந்த துணி வந்து சுடிதாரில் எக்ஸ்ட்ரா சைடில் ஒதுங்கின துணி, இதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் இதுக்கு மேட்சிங்காக. இந்த இடத்துல வந்து எம்ப்ராய்டரி இருக்குது, அதனால் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த போட்டு கட் பண்ணுறேன். இதை கரெக்டாக இந்த எம்ப்ராய்டரி இருக்கிற இடத்துல வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் அதிலே எம்ப்ராய்டரி போட்டிருக்கிற மாதிரி அழகாக இருக்கும். இது ஒரு சின்ன இடம் தான், ஆனாலும் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே இருக்கும். ஓகே, இப்போது மேலே உள்ள பீஸ் வெட்டி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு நெட் சாரியில் உள்ள ப்ளவுஸ் கிளாத்து, கலர் நல்லா இருந்தது பாருங்கள். இப்போ இதில் வந்து 2 கரப்பாகத்தையும் சேர்த்து ஒன்றா மடிச்சுக்கிறேன், இந்த துணியை 2ஆக மடித்து அப்படியே 4ஆக மடிச்சுக்கிறேன். இப்போ இதில் ஹைட் வந்து 10 இன்ச் வச்சுக்கிறேன், ஹைட் 10 இன்ச் வச்சு அதோட மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சைடில் எல்லாம் சமமாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த கிரேப் சில்க் துணியை எடுத்து அதையும் 4ஆக மடித்து சமமாக போட்டு சைடெல்லாம் சமமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நாலாக முடித்து சமமாக போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே நெட்டு கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அப்படியே வச்சு, ஆனால் ஒரு 1.5 இன்ச் ஹைட்டு வந்து இந்த கீழே போட்டிருக்கிற துணியில் கம்மியாக வச்சுக்கோங்க. நெட்டு கிளாத்தை விட இந்த கீழே இருக்கிற துணி 1.5 இன்ச் ஹைட்டு கம்மியாக இருக்கணும். ஏன்னா நான் பலூன் கட்டிங் மாடலில் இந்த ஃப்ராக் வந்து தைக்க போகிறேன். ஸோ அதனால் ஒரு 1.5 இன்ச் கம்மியாக இருக்கணும். இப்போ அது மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ கட்டிங் முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த ட்ரெஸ் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே உள்ள பீஸை தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பீஸ் தைச்சிக்கிறேன். வெளிப்பக்கத்தில் வச்சு ஆம் கழுத்து இது ரெண்டையுமே தைச்சி அப்படியே திருப்பிக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து பைப்பிங் தைக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு. இல்லை, தேவைப்படுறவங்க பைப்பிங் கொடுத்து தைச்சிக்கோங்க. நான் ஆனால் இது பைப்பிங்லாம் கொடுக்கல, அப்படியே துணியோட மேல் பக்கத்தில் வச்சு ஆம் சைடையும் கழுத்தையும் தைச்சி திருப்பி விட போகிறேன். திருப்பிட்டு மேலே அப்படியே பரிமாண தையல் போட்டுக்கோங்க ஒரு 1/4 இன்ச் கேப்பில். அதே மாதிரியே பேக் பீஸையும் வெளிப்பக்கத்தில் வச்சு ஆம் கழுத்து ஜிப்பு தைப்போம்ல அந்த இடம் மூணையும் தைச்சிட்டு அப்படியே திருப்பிக்கணும். தைச்சி திருப்பியாச்சு. இதில் வந்து ஜிப்பு வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பாருங்கள். ஜிப்பை வச்சு இப்படி தைச்சிருங்க. முன்னாடி பீஸ் பின்னாடி பீஸ் ரெண்டையுமே தைச்சி திருப்பினதுக்கப்புறமா ஜிப்பை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி பீஸ் பின்னாடி பீஸ் ரெண்டையுமே ஷோல்டரில் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இதில் அளவு எடுத்துக்கலாம். அகலத்தை 11 இன்ச் அகலம் எடுத்திருந்தேன், நாலாக மடித்து போட்டு 5.5 இன்ச் எடுத்திருந்தேன். இப்போ 11 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இடுப்புக்கிட்ட வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 இன்ச், அந்த சைடு ஒரு 1/2 இன்ச், மொத்தம் 10 இன்ச் இடுப்பு. அளவு எடுத்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே கோல் போட்டு அந்த இடத்துல தையல் போட்டுருங்க. மேலே பிரஸ்டோட அளவு வந்து 11 இன்ச், இடுப்பு 10 இன்ச். இப்போ மேல் பார்த்து தச்சு திருப்பியாச்சு. இடுப்பு சுற்றளவு 10 இன்ச் இருக்குது. கீழ்பார்ட்டுக்கு வெட்டின துணி வந்து ஒரே பார்ட்டாக இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கோங்க, இல்லை ரெண்டு பார்ட்டாக இருந்ததுன்னா ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே நீளமாக இருக்கிற மாதிரி. இப்போது நெட்டு கிளாத்து மேலே அந்த உள்ளார வச்சு தைக்கிற கிளாத்தை கீழ் ஓரத்தில் வச்சு தைக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி தைக்கிறேன். ரெண்டையும் ஜாயின் பண்ணி தைச்சிட்டு ரெண்டு துணி இப்படி தனியாக பிரித்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இது மாதிரி இப்போது நெட்டு கிளாத் மேலே வர மாதிரியும் அந்த ஷைனிங்காக இருக்கிற கிளாத் உள்ளர இருக்கிற மாதிரியும் வச்சு ரெண்டு துணியும் ஜாயின் பண்ணி இப்போ தையல் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்னா நெட்டு கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீழே இருக்கும், அந்த உள்ளர இருக்கிற கிளாத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த மேல் பார்ட்டோட மொத்த சுற்றளவு 20 இன்ச்சு. இப்போ ரெண்டாக இருக்கிற மடிச்சிருக்கிறதுனால 10 இன்ச் வருது. நாம் இப்போ இந்த 20 இன்ச் வர்ற மாதிரி
இந்த கீழ் பீஸில் சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ப்ளேட்ஸ்லாம் வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போது கீழே உள்ள அந்த ஸ்கர்ட்டு பாகம் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோடய இடுப்பு சுற்றளவு வந்து மொத்தம் 20 இன்ச் இருக்குது. ரெண்டாக மடிச்சிருக்கனால 10 இன்ச். இப்போ இப்படி மேல் பார்ட்டு கூட வச்சு கரெக்டாக அப்படியே ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்போது அழகாக ஈஸியாக சிம்பிளாக தைக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி முடித்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.